எஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம் மேடம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் அந்த இட விஷயத்தை டிஸ்பியூட் அரைஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த வீட்டுல தங்கியிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா மேடம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது. நோ நோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஐ நோ இட். இல்ல மேடம், இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரங்க வரத்துக்கு ஒத்துக்கலன்னா நாங்க அவரை ஒத்துக்க வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். யூ கேன் கோ நவ. சரி மேடம். மேடம், நத்திங் டு வரி மேடம், யூ ஆர் கோயிங் டு பிகம் எ மதர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஐயோ அப்பா, தல சுத்துதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளேந்திரா. உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பெத்துக்கிறது நாள்ல பின்ன நீ கரெக்டா இருந்தாலும் உன் பிள்ளைய நீதான் பெத்துக்கணும். நான் பெத்துக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன உன் கேரேஜில் உள்ள காரன்னு நினைச்சுக்கிட்டியாடா? இனிமே இந்திராவ கண்ணாடி பொம்மை மாதிரி நீ பாத்துக்கணும். குள்ளுடும் போடவா. வாங்கம்மா, இந்த சேலை வளர்ந்து அந்த பொண்ணு கையில கொடுக்க. வாங்கிக்கம்மா. உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நாங்க இந்த புடவை படைச்சு மாரியம்மன் காலடியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வர்ற மூணு மாசமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புடவை கட்டிக்கிட்டா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். நல்ல மங்களகரமான புடவை கட்டிக்கமா. டேய் ஜாகர்ல கொன்னுடு. தெரியும் பெருசு. தெரிஞ்சா சொல்லா. டேய் பாக்கடா, நீ இந்த மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு வரப்ப உன்னை அப்படியே தூக்கி சுத்துறா எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னப்பா, எத்தனை தடவை வேணாலும் சுத்துவீங்க, எனக்குள்ள தலை சுத்தும். தலை சுத்துனா நல்ல கனவு எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. வணக்கம்மா. அம்மா இந்திரா. என்ன மாமா? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க? எங்க? அதோ. என்னமா இங்க நின்னு என்னமா? எந்த ஒரு துஷ்டம்மா, என்னோட ஒரே பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்திரா உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. கிட்ட இருந்து உன்ன பாத்துக்க வேண்டிய மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன அக்காஜி, இந்திரா வீட்டு கூட்டு போலாம். அவ உங்க பொண்ணு, அவளுக்கு நீங்க தான் பிரசவம் பாக்கணும். யானவத்துக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டேன். அம்மா இந்த என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்து வளர்க்க நான் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத மறந்துடாது. போட்டோம், உடம்ப பாத்துக்க, சுமையெல்லாம் தூக்காத. இந்த பழைய சேலையில ஏன் கட்டிக்கிறமா? அம்மன் காலடியில வச்சது என்ன காலனி காரங்க கொடுத்தாங்க, அதனால கட்டிக்கிட்டேம்மா. என்னமா அது? ஏமா நீ வேண்டிட்டு முடிஞ்சு கட்டினியா? அப்படி அதை தொங்க விடக்கூடாது, கடவுள் கிட்டதான் வைக்கணும். இல்லம்மா நான் கட்டல, நானே இப்பதான் பாக்குறேன். அத நீ கட்டலையா? அப்படின்னா இதை தேக்கம் அங்க ஓலேக்கா. ஓ தேக்கனே கட்டர் லக்தா மேடம். ஏய் போயா? ஜி ஹாம். ஐயோ வேணா, சொல்லவே சொல்லவே சொல்லவே. அக்காஜி கொஞ்சம் இரு, இது அது மாதிரி இருக்கு. அப்படின்னா மந்திரிக்கிறவங்க எடுத்துட்டு போலாம். இந்த சேலை எப்ப கட்டுமா? காலையில தான் கட்டேன். யார் தந்தாங்க? காலிக்காரன் தந்தாங்க. இது அம்மனுக்கு சாத்தன சேலையா? இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவங்க உயிருக்கே முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த சேலையோட சேர்த்து வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட இருக்குது. முடிச்சு போட்ட முடி மஞ்ச துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க. உண்மைதான், உண்மைதான். ஐயோ சும்மா இருமா, இந்த காலத்துல போய் இதையெல்லாம் நீ இன்னும் நம்புறியே? நீ நம்பாத. நானும் நம்பல,
இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை பாத்துறது நல்லதுமா. எனக்கு ஆஃபீஸ்ல டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. எல்லாம் கரெக்டா நடக்குதா? கொடுத்துரு. என்னம்மா இது, வீட்டு வேலையெல்லாம் நீயே செய்யற, கர்ப்பமா வேற இருக்க. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு கலெக்டரான உனக்கு இதெல்லாம் எதுக்குமா? கலெக்டரா இருந்தா நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல தப்புன்னு இருக்குமாமா? ராஜா எங்க? கடலூருக்கு போயிருக்காரு, ரெண்டு நாள்ல வந்துருவாரு. உன்ன நினைச்சு உங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்தாமா குங்குமப்பு, உங்க அம்மா கொடுத்தாங்க இத பால்ல கலந்து குடிச்சா பிறக்க போற குழந்தை சிகப்பா அழகா குழு குழுன்னு குண்டா பிறக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ராத்திரி பால்ல இத கலந்து ஒன்னு குடிக்க சொன்னாங்க. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் வர்றேம்மா. முடிச்சு போட்ட முடி மஞ்சள் துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்ல பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க. சரிங்க, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். என் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எனக்கு இங்க செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இங்க தங்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம உடனே கவர்மெண்ட் பங்களாக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஓ அந்தஸ்துக்காக உன் கௌரவத்துக்காக எங்க வேணாலும் நம்ம போலாம். அதுக்காக அநியாயமா இங்க உள்ளவங்க மேல பழி சுமத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நாளைக்கு அவங்க என்னையும் கொண்டுடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எது என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையா? இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உன்னை யார் தூண்டி விட்டாங்கன்னு முதல்ல சொல்லு. ஆமா, நான் சின்ன குழந்தை இல்ல, எல்லா பேச்சும் கேக்குறதுக்கு. பின்னன்ன இது இங்க இருக்கும், இங்க உள்ளவங்க தான் செஞ்சிருப்பாங்கல்ல, உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சொன்னது நம்பறதுக்கு நான் வந்து அறிவு கேட்ட முட்டாள் இல்லங்க. நான் எழுத்து படிச்சவன். அதனால தான் உன புரிஞ்சுக்க சொல்றேன். நீ நினைச்சது தப்புன்னு அவங்கள பழி சுமத்துறத தவறுன்னு ஒத்துக்க. எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காதப்ப நானும் கூட வந்தா. நீ மட்டும் இல்ல, நானும் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்படியா கோல்டு விட? என்ன நடந்ததுமா இந்திரா? அழாத அழாத,
என்ன நடந்ததுமா சொல்லுமா, என்னாச்சு? நான் ஒண்ணும் போக சொல்லல, அவளை போயிட்டா. ஸ்ரீதி கோட்டை ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் தெரியாம போகலாம், ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் தெரியாம போகலாம், ஆனா வீட்டுல நடக்கிற சண்டைக்கு புருஷன் முண்டாட்டி மட்டும்தான் காரணம். ரெண்டு பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் புருஷனை தான் தப்பு சொல்லுவாங்க. இல்லைங்க, தப்பு என் பொண்ணுதான், அவங்க வந்துட கூடாது. அவசரமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, கருப்பும் கலைஞ்சு போனது ஒரு பக்கம், உத்தியோகத்தில் உள்ள பொறுப்பு இன்னொரு பக்கம். இந்த குழப்பத்துல அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. ஆனா மாப்பிள்ள, அவ உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா, உங்க வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டான். உங்களுக்கு பிடிக்கலாம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், வாங்க மாப்பிள. வயசுல சின்னவரா இருந்தாலும் காலை பிடிச்சு கேட்கிறேன், வாங்க மாப்பிள. இருங்கம்மா, நான் சொல்றேன், அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ போகலையானா உன்னத்தான் தப்பு சொல்லுவாங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சின்ன பிரிவு ஏற்பட்டாலும் நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதான அவங்களுக்குள்ளே மேலும் குழப்பம் வந்து அந்த பிரிவே சோழ மாட்டிடும். அந்த பொண்ணு மனசு நிம்மதி அடையிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. எப்படி செட்டு வெளியே நீ இங்க வந்துதானே பார்க்க போற? நம்ம காலனில உள்ளவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால நீங்க அங்க போனா இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க மாப்பிள, என் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள. அம்மா இந்திரா, மாப்பிள்ள வரேன்னு ஒத்துட்டாருமா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நடந்து நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நடந்தது மறந்துடு, நான் இனி உன் கூடவே இருக்கிறேன். ஆமாமா, இனி எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டார். நான் அவரை ஒத்துக்கச்சு தான் கூட்டிட்டு வந்தேன். இது பாரு இந்திரா, அந்த கலெக்டர் உதவத்தை விட்டுரு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உடனே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருமா. நீங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்காக யாரும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்திராக்காக இங்க வந்தேன். இவ்வளவு நல்ல மனசு உள்ளவரை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டு. இது எந்த ஊர் சுலோகம்?